ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனை தும்பிளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே. கம்பனின் காவியநாயகன் ராமனை அனுபவித்து வருகிறோம். ராமனுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே கரதூஷண வதம் என்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். கரதூஷண வதம், கரதூஷணம் சொல்லும்போது திரிசிரஸ் என்ற அரக்கனும் கூட இணைகிறான். 14,000 அரக்கர்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். ஆக கரனுடைய படைகள், தூஷனுடைய படைகள், கிறிஸ்துசனுடைய படைகள் ராமனோடு போடுகின்ற காட்சியை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணத்திலே இரண்டு விதமான போர்கள் இருக்கின்றன. ஒன்று அகப்போர், இன்னொன்று புறப்போர். ஒவ்வொரு மனிதனும் குருட்சேத்திர பூமி என்றும் அதிலே நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் மோதும் பொழுது அங்கே ஒரு போராட்டம் நடக்கிறது. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவகா மமகா பாண்டகா செய்வ கிமகுருவல் சஞ்சய என்ற அந்த வார்த்தையே நல்லவர்களும் கெட்டவர்களும் போரிடுவது, நன்மையும் தீமையும் போரிடுவது உலக இயற்கை. அதே போல ஒவ்வொரு காவியத்திலும் போர் இருக்கும். இங்கே ராமாயணத்திலே பரித்ராணாய சாதுவனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் என்று சொன்னதனாலே கெட்டவர்களை அழிக்க வேண்டுமானால் பலத்தை வலியை வலிமையை உபயோகப்படுத்த வேண்டும். எனவே இங்கே தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு என்று கைகையை சொன்னதாக கம்பன் சொல்லுகிறான். தாங்கரும் தவம் என்பது ரொம்ப அற்புதமான வார்த்தை. முனி வேடத்திலே வருகிறான், கையிலே வில்லோடு வருகிறான். அகிம்சை என்பது கோழைத்தனம் அல்ல. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்பான் வள்ளுவர். ஒரு செயலுக்கு எதிர்விளைவு செய்வது எல்லாராலும் முடியும், ஆனால் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் என்று மலையைப் போல அடங்கி இருப்பது மிகவும் கடினம். ராமபிரானுக்கு இரண்டு சக்தியும் உண்டு. ஒருமையுள்ள ஆமை போல் 5 அடக்குவார். அதே சமயத்திலே அச்சிரன் அரக்கனுடைய 10 கொத்தனை உதிர்ப்பார். இங்கே கரன் போருக்கு எழுகிறான். வருக தேடெனும் ஆத்திரை மாடுலோ இருக்கை மால்வரை ஏழினோடு ஏழனர் ஒரு கையால் உலகேந்து உரச்சினார் தருகை படியம் வைந்தான் என்ற ஒரு கையால் உலகேந்தும் உரச்சிவர். ஒரு கையாலே உலகையே கலக்கக்கூடியவராம். 14 வீரர்கள் கரணத்திலே வேண்டி நாங்கள் இருக்கும்போது நீங்கள் செல்லக்கூடாது என்று முதலில் அவர்கள் செல்லுகிறார்களாம். 14 வீரர்கள் சூர்பனகை வழிகாட்ட அங்கே வெகு எளிதாக அந்த 14 வீரர்களும் ராமனால் முறியடிக்கப்படுகிறார்கள். மீண்டும் சூர்பனகை கரனிடம் ஓடுகிறாள். கரன் வெகுண்டு எழுகிறான். படை யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்ற ரத கஜ துரக பதாதி என்று சொல்லுவார்கள். 4 படைகளும் போருக்கு புறப்படுகின்றன. தேரினம் துவந்தின எற்றினம் ஆர்த்தன ஏனம் ஆர்த்தன கச்சினம் ஆர்த்தன கழுதை ஆர்த்தன ஆடிகள் பூண்டன அடிகள் பூண்டன மீளிகள் பூண்டன வேங்கை பூண்டன ஞாடிகள் பூண்டன நரிகள் பூண்டன கூலிகள் பூண்டன
குதிரை பூண்டன. கம்பனுடைய கை வண்ணம் எதை தொட்டாலும் அதை நமக்கு அப்படியே காட்டுகிறது. படை கருவிகளை பற்றி சொல்லுகிறார். குந்தமும் குளிசமும் கோலும் பாலமும் அந்தமில் விசாபமும் சரமும் மாடியும் வெந்தொழில் வளையமும் விலங்கு சங்கமும் பந்தமும் கப்பன படையும் பாசமும். சோழ ஆயுதங்கள் என்று சொல்லுவார்கள். இங்கே பலவிதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உலக்கையும் கால பாசமும் முசுண்டியும் தண்டும் ஈட்டியும் தோமரமும் அயில்களும் மழுக்களும் வைர வாள்களும் ஆயிரக்கணக்கிலே ஆயிரம் ஆயிரம் கழித்து நற்சலர் விண்ணளவிட நிமிர்ந்து உயர்ந்தமே நியர் கண்ணளவிடல் அருமார்பினர் காலினால் மண்ணளவிடு நெருவளத்தனர்வானவர் எண்ணளவிடல் அரும் செருவென்று ஏறினர். விண்ணை சொல்லும் அளவுக்கு மேனி கண்ணாலே அளவிட முடியாத திருமார்பு காலினாலே இந்த உலகத்தையே வளம் வரக்கூடிய சக்தி. அங்கே தானை தலைவர்கள் ராமன் முன்னாலே குழுமுகிறார். கழலின் தாரி நற்கவச்சம் ஆர்பினர் நீழலுரு பூணி நெறித்த நெற்றியர் அழலுரு குஞ்சியர மறை வேட்டு வந்தெழுலுரு மனத்தனர் உருவையினர். கரண் ராமனுடைய எதிரே வருகிறான். உடன் சுடனம் திருசிரசு தூடனம் திசிரா தோன்றல் ஆதியர் எல்லோரும் வருகிறார்கள். அங்கே சேனைகள் எப்படி இருந்ததாம்? நிலமிசை விசும்படை நெருக்கலால் நெடுமலை மிசை மலையினம் வருவ போல் மலை தலைமிசை தலைமிசை தாவி சென்றனர் கொலைமிசை நெஞ்சன கொதிக்கும் நெஞ்சினார். எங்கு பார்த்தாலும் படை போர்ப்படைகள் நிறைந்து இருக்கின்றன. அது கரண் படையாக இருக்குது. வருவது கரண் படை என்று தெரிந்து கொண்டானான் கமலக்கண்ணன். மரம் படத்தானம் எங்கும் அதற்பட வந்த சேனை கரண் படை என்பதெண்ணி கருநிற கமலக்கண்ணன் சரம் படர் புட்டில் கட்டி சாபமும் தரித்தான் தள்ளா உரம் படர் தோளின் போருக்கு சந்தர்த்தனாக போருக்கு தயாராகிறான். கரனும் கரன் படைகளும் திருசரசும் பூஷணும் படைகள் குமிகின்றன. அப்பொழுது அகம்பனன் என்ற அமைச்சன் ஐயா சகுனங்கள் சரியில்லையே என்கிறானாம். ஆனால் உரைத்த வாசகம் கேட்டாலும் அரைத்த அம்மியா மலங்கு எழுந்தோர் அமர் வேண்டி இறைத்த வீங்குவ மாறுடற்கு எளியவோ. ஒரு மனிதனுக்கு பயப்படுவதா? எந்த சகுனமும் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி ராம் எதிரே வந்து நிற்கிறான். ராமபாணம் எய்வண்ண வெஞ்சிலை அல்லவா? ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று சொல்லி ஒரு பாணம் ஒரு மாட்டை ஒரு பத்னி என்று சொல்வார்களே, அப்படி ராமபிரான் அம்பு எய்ய வளைத்த காலையில் வளைந்தது அம் ராமன் கை விரிவில் என்ன செய்ததாம்? எதிராளிகள் கல் வில்லை வளைத்தான் அம்பை தொடுத்தான். எதிரே சூலமற்றன அத்தன சுடர்மழி தொகைவாள் மூலமற்றன அத்தன முரண் தண்டு பிண்டி பாலமற்றன அத்தன பகழி வெம்புகுவாய் வேலுமற்றன அத்தன வில்லொடு பல்லம். எதிரியுடைய வாள்கள் எதினுடைய கையே இருந்த அத்தனை ஆயுதங்கள் கீழே விடுகின்றனவாம். ராமபிரான் அம்பு தொடுக்கிறான் என்று சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல பத்தல்ல நூறல்ல ஆயிரம் அல்ல கோடி என்று சொல்கிறார். ஒன்று பத்து நூறு ஆயிரம் கோடி என்று உணரா சுற்று பத்திய ராகவன் சுடுசரம். ராகவனுடைய சரத்தை சொல்லும்போது சுடுசரம் என்று சொல்லுவார். அப்பொழுது அங்கே என்ன ஆயிற்றுனால் அலை மிதந்தன குருதியின் பெருங்கடல் அரக்கர் தலை மிதந்தன நெடுந்தடி மிதந்தன தடக்கை மலை மிதந்தன பரிமிதந்தன வயப்போர் சிலை மிதந்தன மிதந்தன கொடி நெடும் தேர்கள் ரத்த வெள்ளம் ஓடுகிறதா மாறு போல அதிலே குருதி கடல் தலை மிதக்கிறதாம். தனித்தனியாக உறுப்புகள்
மிதந்து செல்லுகின்றனவா? கவந்த பந்தங்கள் கழித்தன, தலையில்லாத முண்டங்கள் அங்கே தளிக்கின்றனவாம். வானத்தன கடலின் புறவலயத்தன மதிஷு மீனத்தன மிளிர்குண்டல வதனத்தன மிடல்வன் காணத்தன மலையத்தன திசை சுற்றிய கரியில் தானத்தன காகுத்தன் சரமுந்திய சிரமி. சில பாடல்களை படிக்கும் பொழுது நமக்கு பொருள் தெரிய வேண்டாம், அந்த பாவம் அந்த உணர்வு தெரியும். இங்கே ராமனுடைய அம்பு எங்கெங்கே இருக்கிறது பார்த்தால், மண்மேலன மலைமேலன மலைமேலன மதித்தோய் விண்மேலன நெடுவேலையின் மேல் கீழன மிடலோ புன்மேலன குருதி பொழி திரையாறுகள் பொங்க தின்மேருவை நகுமார் வினை உருவி திரிசரமே. ராமபானமானது மண்ணின் மேலெல்லாம் ராமபானம், மலைமேலெல்லாம் ராமபானம், ஆகாயம் எல்லாம் ராமபானம், கடலெல்லாம் ராமபானம், படை ராமபிரான் ஒருவன், எதிரே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான படைகள். சிலர் என்ன செய்கிறார்களாம், அழைத்தார் சிலர், அயர்த்தார் சிலர், அழிந்தார் சிலர், கழிந்தார் உழைத்தார் சிலர், உயிர்த்தார் சிலர், உருண்டார் சிலர், புரண்டார் உழைத்தாய் தீர குருதி கடல் குளித்தார் சிலர் கொலைவாய் மழைத்தாரைகள் படபாரிடை மடிந்தார் சிலர் உடைந்தார். கம்பனுடைய சந்தங்கள் பாருங்கள், அழைத்தார் சிலர், அயத்தார் சிலர், அழிந்தார் சிலர், கழிந்தார் உழைத்தார் சிலர், உயிர்த்தார் சிலர், உருண்டார் சிலர், புரண்டார் குழைத்தால் தீரை குருதி கடல் குளித்தால் சில கொலைவாய் மழைத்தாரைகள் படப்பாரிடை மடிந்தா சிலர் உடைந்தார். பதினான்கு படைத்தலைவர்கள் தனித்தனியாக எதிர்க்கிறார்கள். எய்தார் பலர், எரிந்தார் பலர், மழு ஓச்சினார் மழுவார், பொய்தார் பலர், புடைத்தால் பலர், கிடைத்தால் பலர் என்று நமக்கே எவ்வளவு பாடல்கள். காட்சியை நம் கண்முன்னாலே அகக்காட்சியாக உருக்காட்சியாக காட்டுவதற்காக என்ன அழகாக, தலைசின் தின விழிசின் தின தலசின் தின தலைமேல் மலைசின் தின படிசின் தின வலிசின் துறமலைகள் சிலைசின் தின கணைசின் தின திசைசின் தின திசையூடு உலைசின் தின பொரிசின் தின உயிர் சின் தின உடலம். யானைகள் கீழே விழுகின்றன. இப்படி கரண் போரிட பக்கத்திலே திரிசிரசு போரிட வருகிறார். மூன்று தலைகளை உடையவன் காமன் ஒவ்வொரு தலையாக அழிக்கிறானாம். திரிசிரசு அழிகிறான் முதலிலே இரண்டு சிரம், பிறகு ஒரு சிரத்தோடு போர் புரிகிறான். இல் இழந்தனன் எண்ணினும் விழித்தால் முகத்தின் எல் இழந்திலல் இழந்திலல் வெங்கதம் இழிக்கும். கையிலே வில் போனால் கூட கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்பார்களே, இந்த வீரம் திரிசிரசு இரண்டு தலைகளை இழந்து விட்டார். திரிசிரா என்றால் மூன்று தலை உடையவர். இரண்டு தலைகள் அழிந்து விட்டன, ஒரு தலையோடு போரிடுகிறான். ஒரு தலையோடு போரிட்ட திரிசிரசு ராமபாணத்தினாலே அந்த ஒரு தலையும் அந்த தருதலை இழந்து விடுகிறான். திரிசிரசு மடிந்து போனான் என்று தெரிந்த உடனே படைகள் சிதைந்து ஓடுகின்றன. பிணத்தின் மேல் விழுந்து உருண்டலர் உயிரு கொடு பிழைப்பார். சிலர் பதுங்கிக் கொள்ளுகிறார்களாம். தூஷணன் இங்கே சண்டைக்கு வருகிறார். ராமன் தூஷணனை எதிர்க்கிறார். தூஷணனும் கடிறு தேர் பரிய கடுத்தவர் முடித்தலை கவந்தம் ஒளிரு பல் படை தம் குளத்து அலக்கர் தம் உடலம் வெளிறு சேர் நினம் பிறங்கி அடுக்களின் மீதா குளிர் தேர் கடிது ஓட்டினன் தூடனன் கொதித்தார். தன் படைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதை பார்த்து தூஷணன்
மிரள்கிறான். தூஷன் ஜலநிதி சோஷன் கோஷித்த விஜய கோஷன் அழகாக பேசுவார் வேதாந்த தேசிகன் ரவீர வெங்கத்தி. இப்படி பூஷணன் தன் படைகளை இழக்கிறான். இப்பொழுது திசரசும் தூஷனும் அழிந்ததனாலே ராமனும் கரணும் மோதுகிறார்கள். அங்கே ஒரு அற்புதமான செய்தி, இத்திகாசம் என்றால் இப்படி நடந்தது, உண்மையை சொல்லுவது. எனவே ராமன் போரிடும் பொழுது மனிதனான ராமன் அவருடைய வில் ஒழிகிறதா, பிடித்ததின் சிலை பேரகல் வானிடை இடிப்பின் ஓசைப்பட கடிது இற்றதே. ராமபிரான் சீதையை மணப்பதற்காக சிவதனுசை அங்கே எடுத்த பொழுது அந்த வேகத்திலே அந்த வில் முறிந்தது என்று பார்த்தோம். இங்கே பிடித்த தின்சலை பேரகல் வானிட இடிப்பில் ஓசைபட கடிதுகிற்றதே. வேகமாக அந்த வில்லை வளைத்த பொழுது அந்த வில் ஒடிந்து விட்டதாம். வெற்றி கூறியவானவர் வீரன் வில் இற்றபோது துணுக்கமுற்று ஏங்கினார் மற்றோர் வெஞ்சில இன்மை மனக்கொளாற்றதால் எம்வழி என அஞ்சினார். தேவர்களெல்லாம் பயப்படுகிறார்களா, ஐயோ ராமன் கையிலே வில்லானது ஒடிந்து விட்டதே. ஒரு வேடிக்கையாக சொன்னார், ராவனுடைய வில் பவர் எப்பவும் குறையாதுன்னார். இருப்பவர் என்றால் மனவழி, எண்ணிய எண்ணி அங்கு எழுதுவை எண்ணியார் திண்ணியராக பிரிந்தான் வள்ளுவர். உடனே வருணன் ஓடி வருகிறான். வருணன் ஓடி வந்து வில்லை கொடுக்கிறானாம். கண்டு நின்று கருத்துணந்தான் என அண்டநாதன் தடக்கையில் அத்துணை பண்டுபோர் மடுவாளியை பண்பினால் கொண்ட வில்லை வருணன் கொடுத்தனோ. மறுபடியும் ராமனும் கரணும் சண்டை போடுகிறார்கள். அப்படி சண்டை போடும் பொழுது ஏற்றினானிமையாமும் எடுத்தது குற்றினாரும் குணிக்க குணித்து எதிராற்றினான் அவன் ஆழி எம் தேர் சடம் குற்றினான் உன் பொடிபட நூறின. இப்படி கரனுக்கும் ராமனுக்கும் எதிரெதிர் போர் நடக்கிறது. ம்பளம் சுந்தரத்தனி வில்லி தன் தோழனும் மந்தரத்தின் மலையும் வழங்கினான். ராமபிரான் அம்பு எய்கிறான், அது கரனுடைய மேலே, கரன் மேலே பட்டு வலக்கை ஓர் வாளியால் வீங்கு தோளிடை பாரிடை வீச்சினான். வலக்கையை தன்னுடைய அம்பினாலே அழிக்கிறான் கரன். வலக்கை கரன் என்று சொன்னாலே கரம் என்றாலே கை, அந்த கரனுடைய கரம் கீழே விழுகிறது. வலக்கை வீதிலும் மற்ற கையால் வெற்றி உலக்கை வானத்து உருமென ஒச்சினான். வலது கை கீழே விழுந்த போது கூட இடது கையாலே ஒரு உலக்கை எடுத்து அடிக்கிறானாம். இலக்குவர்க்கு முன் வந்த ராமனும் விளக்கினான் உருவங்கதிர்வாளியால். மறுபடியும் மராமரம் கையில் வாங்கி வந்தெய்தினான் ராமனன்று ஓர் தனிக்கனை ஏவினான். ராமபிரான் இன்னொரு அம்பை எடுத்து விடுகிறானாம். அது கரனென கரன் கண்டம் உற்றானரோ பரம் உருக்கிய பாவத்தினால் வள கரம் என கரன் கண்டம் உற்றானரோ. கரன் தலையை இழக்கிறான். ஒரு முகூர்த்த காலத்திலே 14,000 மரக்கள் இங்கே மடிகிறார்கள். ராமபிரான் போருக்கு புறப்பட்ட பொழுது லக்ஷ்மன் விளக்கி அண்ணா நான் செல்கிறேன் சொல்ல பொழுது இல்லை இல்லை இதை நானே செய்கிறேன். தீர்த்தனும் பொழிந்தான் கதிரோன் திசை போர்த்த மென் பனி போக்கியது என்னவே. பனி நீங்கிய காலை வேளை போல சூரியன் போல தீனகர குலக்கம் அல்ல திவாகர வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை. ராமபிரான் பொலியோடு பொலிவற்று நிற்கிறான். ஜய ஜய மகாவீர மகாவீர தௌரேய ராமபிரான் நிற்கிறான். சீதா பிராட்டி ஓடி வருகிறாளாம். முனிவர் வந்து முறை முறை மொயம்புழ இனிய சிந்தை ராமனும் ஏகினான் தனி இருந்த உடலன் தையல்பால். அப்பொழுது சீதா பிராட்டி
ராமனும் உள்ளே செல்கிறான், சீதாவராட்டி வருகிறாள். விண்ணி நீங்கிய வெய்யவர் மேனியில் புண்ணி நீரும் பொடிகளும் போயுக அண்ணல் வீரனை தம்பியும் மன்னமும் கண்ணின் நீரினில் பாதம் கழுவினார். கம்பன் என்ன சொல்கிறான் பாருங்கள், கவனிக்க வேண்டிய இடது. விண்ணின் நீங்கிய வெய்யவர் மேனியில் புண்ணின் நீரும் பொடிகளும் போயுக அண்ணல் வீரனை தம்பியும் அன்னமும் கண்ணின் நீரினில் பாதம் கழுவினார். சீதா பிராட்டி கண்ணீரோடு ராமனை வரவேற்றால் தம்பியாகிய லக்ஷ்மணனும் சோகமான உணர்வோடு வரவேற்றான் என்று சொல்லுகிறார். மூத்தம் ஒன்றில் முடிந்தவர் மொயம்பினீர் நீத்தம் ஓடி நெடுந்திசை நேருல கோத்தவேலை குரலனவானவர் ஏத்த வீரனி நின்றிருந்தானரோ. இப்படித்தான் கம்பன் சொல்லுகிறார். ஆனால் வால்மீகி இங்கே அற்புதத்தை காட்டுகிறார். மகரிஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பத்தாரம் பரிஷஸ்வஜே. அற்புதமாக சொல்லுவோம். தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் தம் திருஷ்டுவா ராமன் வருகிறானாம். நீளமான திருமேனியை உடையவன், நீலமேடு சியாமல வர்ணன் அல்லவா, நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வடிவில் ஏந்தி என்று பேசுவான் ஒரு இடத்திலே கம்பன். நீலமேனி தமிழ்தான் வருகிறான். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தால வருகிறான். மகரம் சேர் குழையிருபாடு இலங்கையால வருகிறான். ராமபிரான் வந்து கொண்டிருக்கிறான். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது சீதா பிராட்டி ஓடி சென்று அழைக்கிறாள். பபோவகிருஷ்டா வைதேகி பத்தாரம் பரிசஸ்வஜே. மிகுந்த சந்தோஷத்தோடு ஆங்கிலத்திலே இம்மன்ஸ்லி பீஸ் என்று சொல்வார், ஓவர் ஜாய். தன்னுடைய கணவன் வெற்றியோடு வருகிறான் என்று தெரிந்த உடனே படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசென்னியமும் பல்லாண்டே என்று பல்லாண்டு பாடக்கூடியவர் வடிவார் சோதி வளத்துறையும் சுடராயும் பல்லாண்டு. அந்த தோல் இருக்கிறதே மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணன் அல்லவா, அந்த தோலை சேர கட்டி வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் பேசுவார். இப்படி தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாபகம் பபுஷ்டா வைரேகி பத்தாரம் பரிஷஸ்வரி கட்டி அணைக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை பரம ரசிகர். அவர் என்ன சொல்லுகிறாரா, ராமன் காட்டிலே இருக்கிறான். நாட்டிலே இருந்திருந்தால் கோசலை இதுபோல ராமனுக்கு திருமேனியிலே நோவு கண்டால் படுக்கையிலே படுக்க வைத்து அல்லது மடியிலே படுக்க வைத்து உத்தரம் கொடுப்பாராம். இங்கே சீதா பிராட்டி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகரிஷீனாம் சொல்ற எல்லாரும் பல்லாண்டு 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 பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு சிந்தோல் ரகுவீரா என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கும் போது எல்லோரும் கண்டுகொண்டிருக்கும் போது பகல் வேளையிலே சீதா பிராட்டி எதை பற்றியும் கவலைப்படாமல் இணையற்ற வீரனாகிய ராமபிரானை அப்படியே அணைத்துக் கொள்ளுகிறாள். அப்படி அணைத்துக் கொள்ளும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை என்ற பரம ரசிகர் என்ன சொல்லுகிறார்கள், வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்வார். பேருரைக்காரர் அப்படியே கட்டி அணைத்தாலாம் சீதா பிராட்டி என்ன சொல்லுகிறாள், ராமபிரானுடைய திருமேனி புங்களுக்கு ஒத்தடம் கொடுத்தாள், ஒத்தடம் கொடுத்தாள் என்று சொல்லுகிறாள். இப்படி இது ஒரு காவியமாக எடுத்துக்கொண்டால் கூட அதற்கு பிறகு விரைவிலேயே சீதை பிரியப் போகிறாள். 10 மாதங்கள் மீண்டும் ராமனும் சீதையும் சந்திக்க முடியாது. எனவேதான் இதை ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்லுவார்கள், ஒரு அற்புதமான காவிய காட்சியாக காட்டுகிறார்கள். இங்கே ராமபிரானும் சீதையும் அப்படி ஏன் இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், தனியாக ராமன் சென்று லக்ஷ்மன் கூட வர வேண்டாம் என்று சொல்லி 14,000 அரக்கர்களை
ராமன் தனி ஒருவனாகவே அழித்தானாமே. இதை கேட்டுக்கொண்டிருந்த குலசேகர ஒரு சமயத்திலே தன்னுடைய படைகளெல்லாம் தயாரித்து ராமன் தனியாக போகிறானே, என் படை போகட்டுமே என்று சொல்றதாக குலசேகருடைய அந்த பரிவை காட்டுவார்கள். இங்கே ஏன் இப்படி செய்தான்னு சொன்னால், அப்போ சீதை மட்டும் உணர்ந்தாலாம். அதை என்ன உணர்ந்தால், தான் காட்டுக்கு ராமன் சென்ற பொழுது, தானும் வருகிறேன் என்று சொன்ன பொழுது, நீ வேண்டாம் என்று சொன்ன பொழுது, எங்க அப்பா ஏமாந்து விட்டார், கிம்த்வா மன்னித வைதேக பிதாமே விஜலாதிபா ராமஜா சுமாதரம் பாப்பிய சுயம் புருஷ விக்கிரகம் என்று சொல்லி, ஆண் உருவிலே இருக்கும் பெண் போல இருக்கிறாரே, உங்களை சரியாக எங்க அப்பா புரிந்து கொள்வேன் சொன்னால் என்று அயோத்தியா காண்டத்திலே வால்மீகி காட்டுவதற்கு இங்கே பதில் தெரிவதாக அமைகிறதாம். என்னையா நீ அப்படி ஆண் உருவிலே இருக்கும் பெண் என்று சொன்னாய், என்னுடைய ஆண்மையை பார் என்று சொல்லி 14,000 மலக்கர்களை சில மணித்துள்ளே அழித்ததனாலே தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்வது போல சீதா பிராட்டி ராமனை தழுவினாள் என்றும் சொல்லுவார்கள். இப்படியாக கரகூஷண மதம் முடிகிறது. பிறகு சூர்பனகை நேரடியாக ஓடுகிறாள் லங்கைக்கு. ராவணிடத்திலே இதை சொல்ல வேண்டும் என்று ஓடுகிறாள். எனவே சூர்பனகைக்கு ராவனை ராமனை பழிவாங்க வேண்டும். அவள் சரியாக புரிந்து கொண்டு விட்டாள். ராமனை போரிலே பழிவாங்க முடியாது, ராமனோடு இணை பிரியாது இருக்கக்கூடிய சீதையை நாம் பிரித்து விட்டால், ராவணனை தூண்டி சீதையையும் ராமனையும் பிரித்து விட்டால், சீதையை இழந்து ராமன் துன்பப்படுவான். எனவே நாம் ராமனை அடையாமல் துன்பப்படும் துன்பத்திற்கு அது பரிகாரமாகும் என்று நினைத்து பழிவாங்குவதற்காக அந்த சூர்பனகை லங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறாள். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையினாவும் புகந்திடுமோ தேனாமார் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டின மார்த்தைகள் வாழ்த்தோழி சூழ்வகுடாரண்யமே மங்களாசாதன பரி மதாச்சாரிய குருவருமே மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.